ஹாய் ஹாய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அதனால் உங்களுக்கு பயன் ஏதாவது இருக்குங்களா? ஸோ அப்படி இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் நம்ம வீடியோ வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து நான் சொல்ல சொன்னேன். ஏன்னா நிறைய பேர் வந்து அவ்வளோ பார்க்குறேன், எல்லாருமே கமெண்ட்னு சொல்லியிருந்தீங்க. மீண்டும் இந்த வீடியோவில் சொல்லுங்கள். ஏன்னா நான் ஒரு சின்ன ஒரு யோசனை வச்சுருக்கேன். நிறைய கமெண்ட்ஸ் வர எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து அதிகமாக கமெண்ட்ஸ் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டில் போய்ட்டு அங்கே இருக்கிற இளைய தலைமுறைகள் சின்ன பசங்களை வந்து தேர்ந்தெடுத்து அவங்களை வந்து வீடியோ எடுக்கலாம்னு ஒரு ஆசை இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதுக்கான சப்போர்ட் பண்ணுவீங்க நினைக்கிறேன், ஓகேங்களா? நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரேஜா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரேஜா வந்து எப்படி இருக்கும், அதோடைய சிறப்பு என்ன, அதுக்கிட்ட என்ன ஸ்பெஷலாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சதை என்னுடைய அனுபவத்தை உங்கள்கிட்ட கூற போகிறேன். நீங்களும் உங்ககிட்ட ரேஜா வந்து அது களத்தில் விட்டுருக்கீங்களா, களத்தில் என்னென்னலாம் செஞ்சுருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள், ஓகேங்களா? ரேஜானா 14.5 15.5 வரைக்கும், 15 வரைக்குமே ரேஜான்னு சொல்லுவோம். உயரம் மட்டும்தான் குறைவு, உருவம் மட்டும்தான் குறைவு. அதனுடைய ஒவ்வொரு அடியும் வந்து ஆப்போசிட்டுக்கு வந்து ஒரு பெரிய உயரத்தையே அது காமிச்சிடும். அந்தளவுக்கு அதனுடைய அடி இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஜானாவே கொஞ்சம் முள்ளுக்கு வந்து அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும். ரேஜான்னு வந்துட்டாவே அதனுடைய வாட்டம் எல்லாமே முள்ளுக்கு தான் போகும், ஓகேங்களா? அதனுடைய கால் அது கால் பார்த்தோன்னா ரொம்ப லென்த்தெல்லாம் இருக்காது. ரேஜா மாதிரி அதனுடைய உடம்பு வாட்டம் மாதிரி அமைக்கு தான் இருக்கும். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டார்டிங்லேருந்தே 10 பறவை பறக்கிறன்னா அதில் 8 பறவைமே முள்ளுக்கு தான் பறக்கும். ஏன்னா அதனுடைய மைனஸ் தான் அது பஸ்ஸாகவே ஆக்கிக்கும். ஏன்னா அது சப்போஸ் அது சான்ஸ் கொடுத்துச்சுன்னா ஆப்போசிட் சேவல் வந்து அடிச்சு ஃபினிஷிங் பண்ணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரேஜா வந்து சான்ஸே கொடுக்காதுங்க, ஓகேங்களா? அதுக்குன்னு ரேஜா சேவல்லாம் கால் செய்யாதன்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. ரேஜா கண்டிப்பாக கால் செய்யும். எப்போனா இந்த பட்டாவளை, இந்த பூம்பட்டாவளை, திண்டு பட்டாவளை வரைக்கும் கண்டிப்பாக கால் செய்யும். லைட்டாக நீம் தட்டிச்சுன்னா போதும், கூறு வெளியே வந்துச்சுன்னா போதும், சேவலுடைய முழு புத்தியும் கண்டிப்பாக அது நல்லாவே காமிக்கும். ஏன்னா ரீசன்னா இப்போ சேவல் ஒரு பருவம் போக 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 அதனுடைய மூர்க்கத்தனமெல்லாம் அது காமிக்குன்னு சொல்லுவாங்களே, அது ரேஜாவுக்கு நல்லாவே நம்ம பார்க்கலாம். அதுமாதிரி ரேஜா வந்து ரொம்ப க்ரியேட்டிவிட்டியான சேவல். ஏன்னா நம்ம வந்து இப்போ எப்படி சொல்கிறது, உருவத்தில் சின்னதாக இருந்தாலும் ஆப்போசிட் சேவல் என்ன சண்டை போடுதோ அந்தமாதிரி சேவல் அந்தமாதிரி சண்டையை வந்து இது மாற்றிக்கும், சீக்கிரம் ஃபினிஷிங் பண்ண பார்க்கும். இது வாங்கி வச்சுக்கினா அந்த பழக்கத்தில் நான் வாங்கினோம் அதை விட டபுள் மடங்கு கொடுக்க பார்க்கும் ரேஜா, ஓகேங்களா? இதுதான் என்னுடைய கருத்து. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்த அனைத்து அன்புலங்களுக்கும் என்னுடைய நெஞ்சாத நன்றிகளுங்க. நீங்களும் உங்களுடைய ரேஜா சேவலை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.